ஓகே, இப்போ எப்படி வந்து ஆட்டோ மந்த் டேட்லாம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம், சீரீஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஆட்டோ கம்ப்ளீஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம், அப்புறம் ஃபில் டேட்டா, ஒரே டேட்டாவை ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்லுக்கு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பிக் ஃப்ரம் டேட்டா ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது எக்ஸல் இருக்குது. ஸோ இதில் இப்போ நான் டைப் அடிக்கும்போது ஏற்கனவே இருந்த நேம் தான் ஒன்று வரணும், பட் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, நான் எப்படி வந்து நான் எடுக்கிறது? அப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, இங்கே எத்தனை, இப்போ பாருங்கள், மதர் போர்டு ரெண்டு முறை வந்திருக்கு, மவுஸ் ரெண்டு முறை வந்திருக்கு, கீபோர்டு ஒரு முறை வந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா, மதர் போர்டு, மவுஸு, கீபோர்டு இது தான் இருக்குது. இந்த மூணில் ஏதாவது ஒரு ஐட்டம் தான் இங்கே வரும்னு தெரியும், பட் எனக்கு வந்து இப்போ வந்து லிஸ்ட்டு சின்னதாக இருக்குது, பட் போக போக ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு என்னென்ன டைப் அடிக்கிறதுனே தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள், பிக் ஃப்ரம் ட்ராப் டவுன் லிஸ்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா இந்த செல்லில், இந்த காலமில் எது எதுலாம் யூனிக் நேம் வருதோ அது எல்லாம் டிஸ்பிளே வரும். அதில் எனக்கு வேணுங்கிற நேமை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், மவுஸ் அப்படின்னு போட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பிக் ஃப்ரம் ட்ராப் டவுன் லிஸ்ட் கீபோர்டு. ஸோ அப்போது நான் ஒரு கேரக்டர் கூட டைப் அடிக்காமல் இந்த காலமில் இருக்கிற யூனிக் வேல்யூஸ்லேருந்து ஒன்று பிக் பண்ணுனா ரொம்ப சுலபமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்ன, ரைட் கிளிக் பண்ணுங்கள், பிக் ஃப்ரம் ட்ராப் டவுன் லிஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிஸ்ட் வரும், அதில் நமக்கு வேணுங்கிற ஐட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம்.